வெல்கம் பேக் டு கலர்ஸ் இந்தியா. இன்றைக்கி ஊரடங்களை தவிச்சிட்டு இருக்க மக்களுக்காக அரசு அனைத்து ரேஷன் கடைகள்லேயும் 14 வகையான பொருட்களை இன்றைக்கி கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த பொருட்கள் எப்படி இருக்குது என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ரேஷன் கடையில் 14 வகையான பொருட்களை கொடுத்தாங்க. அந்த 14 வகையான பொருட்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜீனி, கோதுமை மாவு, உப்பு, மிளகாய்பொடி, மஞ்சள் தூள், கடுகு, சீரகம், டீ தூள், அப்புறம் சலவை சோப்பு, குளியல் சோப்பு, இப்படி ஒரு 14 வகையான பொருட்களை நம்ம அரசாங்கம் அனைத்து ரேஷன் கடைகள்லையும் மக்களுக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பொருட்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இதுவரைக்கும் ரேஷன் கடைகளில் சப்ளை பண்ண பொருட்களில் இந்த மாதிரி ஒரு தரமானதாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்ற மாதிரி இதுவரைக்கும் இருந்தது கிடையாது. இந்த கொரோனா காலகட்டத்தில் இப்படி தரமான ஒரு பொருட்கள் கொடுத்ததுக்கு கண்டிப்பான முறையில் நம்ம எல்லாருமே அரசுக்கு பாராட்டு தெரிவித்தே ஆக வேண்டும். ஏன்னா எல்லோருமே நல்ல ஒரு நடுத்தர குடும்பமாக இருக்கட்டும், வசதியான குடும்பமாக இருக்கட்டும், எல்லோருமே பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு எல்லா பொருட்களினுடைய தரமும் நல்ல சிறப்பானதாக தான் இருந்தது. இதுக்கு முன்னத்தில் பார்த்திங்கன்னா, ரேஷன் பொருட்களை எல்லாம் அரிசி பருப்பெல்லாம் வாங்கி நிறைய பேர் பயன்படுத்துறது கிடையாது. அரசு மக்களுக்காக எவ்வளவோ பணம் செலவு செஞ்சு இந்த நலத்திட்டங்களை செஞ்சுட்டு வர்றாங்க. பெரும்பாலானவங்களுக்கு அந்த தரம் இல்லாதனால அது பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்துக்கு வாங்கின அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் கண்டிப்பான முறையில் இந்த பொருட்களை பயன்படுத்துவாங்க. ஏன்னா பொருள் அந்தளவுக்கு தரமாக இருக்குது. எதிர்காலத்தில் அரசு இதை போன்று அனைத்து காலகட்டத்திலும் கொடுக்கக்கூடிய பொருட்களை தரமாக இருக்கிறதா மாற்றினாங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். உண்மையிலேயே அரசு இந்த டைம் கொடுத்த இந்த 2 கட்டமாக கொடுத்த 2000 ரூபாயாக இருக்கட்டும், இந்த டைம் கொடுத்த 14 பொருட்களாக இருக்கட்டும், எல்லாமே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்ற திட்டம்தான் இது. மற்ற பதவிகளை பற்றி நம்ம போடுறதுக்காக கிடையாது. இன்றைக்கி நம்ம இந்த பார்க்குற 14 பொருட்களும் அந்த அளவுக்கு தரமாக அரசு கொடுத்துருக்குது. எதிர்காலத்தில் அரசு அந்த பொருட்கள் கொடுக்கக்கூடிய பொருட்கள்லையும் இந்த மாதிரி கவனம் செலுத்தினாங்க அப்படின்னா உண்மையிலேயே அனைவரும் அதை வீண் செய்யாமல் பயன்படுத்துறதுக்கு மாறுவாங்கங்கிறது அனைவருடைய எதிர்பார்ப்பும் கூட. இந்த திட்டங்கள் புதுசாக வந்த அரசு மிகப்பெரிய ஒரு நிதிச்சுமையில் இருந்தாலும் மக்களுக்காக சரியான நேரத்தில் சரியான திட்டத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதே நம்ம சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.